வணக்கம், நான் செந்தில்குமார் மதுரையிலிருந்து பேசுகிறேன். நேற்று எனக்கு ஒரு ஜாதகம் ஒன்று வந்துச்சு. திருமணம் எப்போ ஆகும்னு கேள்வி கேட்டு வந்த ஜாதகம் அது. பிறப்பு லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம், இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம், ரிஷப லக்னம். ஏஎல்பி ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் ராகும் அஞ்சாம் இடத்துல இருக்காங்க. ஒன்பதாம் இடத்துல குரு பகவான், பத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், பதினொன்றில் சந்திரன் சனி கேது. ஏஎல்பி நட்சத்திர புள்ளி பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், அது ஏஎல்பி லக்னத்துக்கு பதினொன்றில் நல்லாயிருக்கு. ரோகிணி ஒன்று போகுது, ஏஎல்பிக்கு பன்னெண்டில் போகிறனால இப்போ கல்யாணத்துக்கு டேட் கிடையாது. இந்த ஏஎல்பி லக்னம் ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதை வரும்போது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னு நம்ம சொல்லியாச்சு. ரோகிணி ரெண்டுங்கிறது ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது, அதுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்களுக்கு கல்யாணம் நடக்குங்கிறது சொல்லியாச்சு. இப்போ இவங்களுக்கு கல்யாணத்துக்குரிய விஷயம்னா எல்லாம் நல்லா இருக்குது, அதை பற்றி ஒன்றுமில்லைன்னு சொல்லியாச்சு அவங்க அப்பாட்ட. அவங்கள்ட்ட சொல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிஷப லக்னத்துக்கு ஏஎல்பி ரிஷப லக்னத்திற்கு ஒன்பதாம் இடங்கிறது மகரம் மனையாக வரும். அங்கே பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி குரு பகவான் உட்காந்துருக்கார். இப்போ அவங்க அப்பாவுக்கு மகரத்துக்கு மகர மனைக்கு சனி பகவான் எங்கே இருக்காருன்னா மூணாம் இடத்துல நல்லா இருக்கார். பன்னெண்டாம் இடத்ததிபதி விரையாதிபதி குரு பகவான் மகர லக்னத்தில் உட்காந்தனால இந்த காலகட்டத்தில் நீ ஏதாவது பணத்தை விரயம் செஞ்சிங்களா சார் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட அப்பாட்ட கேட்டேன். அதுக்கு ஆமாம், நான் நிறைய விரயம் பண்ணிட்டேன், அது எல்லாம் கூட பிறந்த சகோதரிகளுக்காகவும் அப்பாவுக்காகவும் நான் விரயம் பண்ணேன், ஆனால் அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, தேவையில்லாமல் ஒரு 7 லட்சரூபா ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணத்தை இழந்தேன் அப்படி சொன்னார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஷப லக்னத்துக்கு ஒன்பதாம் இடங்கிறது மகர மனையாக வரும், அந்த மகரத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை விரையாதிபதி குரு பகவான் லக்னத்தில் உட்காந்தது ஒரு குற்றம், அது ஒன்று. மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதி சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல உட்காந்ததும் ஆறாம் இடத்ததி புதன் பகவான் அந்த இடத்துல உட்காந்ததுனால இவர் வந்து ரெண்டாம் பணத்தை நிறையா விரயம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது எடுத்து சொல்லப்பட்டுச்சு. அவங்க அப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என் பொண்ணு ஜாதகத்தை வச்சு இது எப்படி சொன்னீங்கன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். அதாவது இந்த ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னமாக வச்சு நம்ம பார்க்குறது எவ்வளோ சுலபமாக ஒருத்தவங்களுக்கு சொல்ல முடிகிறது இல்லைன்னு தெரியுது. இந்த ரிஷப லக்னத்தை வச்சுட்டு நம்ம ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கும், அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அப்பாவுக்கு எப்படி இருக்குங்கிறது சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த ஏஎல்பி விஷயத்தில் சொல்லி சொல்கிறதுல ரொம்ப நல்லாயிருக்கு. இது சொல்லிக் கொடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க, எல்லோருக்கும் வணக்கம்.